அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 22 to 25 July 2022 நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். முதல்ல இந்திய நிகழ்வுகள். நாட்டின் குடியரசுத் தலைவர் ஆனார் திரௌபதி முர்மு. இவர் பழங்குடியினத்தைச் சேர்ந்த முதல் குடியரசுத் தலைவராக தேர்வாகியுள்ளார். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பேராசிரியர் கௌசிக் ராஜசேகராவுக்கு மதிப்புமிக்க சர்வதேச எரிசக்தி விருது கிடைத்துள்ளது. மாஸ்கோவில் அக்டோபர் 12 to 14 தேதிகளில் நடைபெற உள்ள ரஷ்ய எரிசக்தி வார விழாவில் இந்த விருது வழங்கப்பட உள்ளதாக சர்வதேச எரிசக்தி கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. மாநில குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் தலைவர் சரஸ்வதி. நோக்கம் குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் அவர்களுக்கான கட்டாய கல்வியினை அளிப்பதாகும். குழந்தைகளின் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 2005, தேசிய குழந்தை உரிமைகள் ஆணையம் 2007. ஒரே நாடு ஒரே எரிவாயு கட்டம் 2022. இத்திட்டத்தின்படி 33,500 கிலோமீட்டர் தொலைவுக்கு நாடு முழுவதும் இயற்கை எரிவாயு குழாய் இணைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. அங்கீகாரம் அளிக்கும் அமைப்பு பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஒழுங்குமுறை வாரியம். இந்திய நிகழ்வுகள். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மதிப்பீடு ஆசிய வளர்ச்சி வங்கியின் அறிக்கை. இந்தியாவின் நிகழ் நிதியாண்டுக்கான பொருளாதார வளர்ச்சி மதிப்பு 7.5% 7.2% குறைந்துள்ளது. மிதமிஞ்சிய அளவிலான பணவீக்கம், ரஷ்யா உக்ரைன் போர், கரோனா பரவல் உள்ளிட்டவை இந்திய பொருளாதாரத்திற்கு சவாலாக உள்ளது. அண்டார்டிக் மசோதா நிறைவேற்றம். அண்டார்டிக் ஒப்பந்தம் 1959 கையெழுத்தானது. இந்தியா 1983 இணைந்தது. இதன் நோக்கம் அண்டார்டிகா பகுதியானது இராணுவ நடவடிக்கைகள் அல்லது வேறு தவறான செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தக்கூடாது என்பதாகும். அண்டார்டிகாவில் மைத்ரி, பாரதி ஆகிய இரு ஆய்வு மையங்கள் இந்தியா சார்பில் அமைக்கப்பட்டு செயல்பாட்டில் உள்ளன. இவ்விரு ஆய்வு மையங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகள் மற்றும் அங்குள்ள இந்தியர்களை இந்திய சட்ட வரம்புகளின் கீழ் கொண்டுவர தற்போதைய மசோதா வழிவகுக்கிறது. நாட்டின் 15வது குடியரசுத் தலைவராக திரௌபதி முர்மு பதவியேற்றார். புலிகள் மாநிலம் என்று அறியப்படும் மத்திய பிரதேசத்தில் இந்த ஆண்டு 27 புலிகள் இறந்துள்ளன. ஒட்டுமொத்தமாக நாட்டில் 72 புலிகள் இறந்துள்ளன. தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தின் வலைதளத்தில் இத்தகவல் இடம்பெற்றுள்ளன. தேசிய புலிகள் பாதுகாப்பு மையம், அதாவது ஆங்கிலத்தில் நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி, இது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 மூலம் டிசம்பர் 2005 உருவாக்கப்பட்டது. விருதுகள். 68வது தேசிய திரைப்பட விருதுகள். தமிழக கலைஞர்களின் விவரம். சிறந்த திரைப்படம் சூரரை போற்று, சிறந்த திரைக்கதை சூரரை போற்று, சிறந்த வசனகர்த்தா மடோன் அஸ்வின் மண்டேலா, சிறந்த அறிமுக இயக்குநருக்கான இந்திரா காந்தி விருது மடோன் அஸ்வின் மண்டேலா படத்திற்காக, சிறந்த நடிகர் சூர்யா சூரரை போற்று என்ற படத்திற்காக, அஜய் தேவ்கன் தானாஜி தி அன்சங் வாரியர் என்ற படத்திற்காக, சிறந்த நடிகை அபர்ணா பாலமுரளி சூரரை போற்று படத்திற்காக, சிறந்த தமிழ் திரைப்படம் சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்களும், சிறந்த இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் பின்னணி இசை, சிறந்த துணை நடிகை லட்சுமி பிரியா சந்திரமௌலி சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்களும் என்ற படத்திற்காக, சிறந்த இசையமைப்பாளர் எஸ் தமன். தமிழக நிகழ்வுகள். காவேரி கூக்குரல் இயக்கம். காவேரி கூக்குரல் இயக்கம் சார்பில் நடப்பு நிதியாண்டில் தமிழகத்தில் 1 கோடி மரக்கன்றுகளை விவசாயிகள் மூலம் நடத்த திட்டம். 2019 சத்குரு ஜக்கி வாசுதேவால் இது தொடங்கப்பட்டது. மாமல்லபுரத்தில் நடைபெற உள்ள 44வது சர்வதேச செஸ் ஒலிம்பியாடு போட்டியை முன்னிட்டு நோபல் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் சாதனைக்காக 1414 வீரர்கள் பங்கேற்ற செஸ் ஒத்திகை போட்டி நடத்தப்பட்டது. சென்னையில் நடந்த 163வது வருமான வரி தின விழாவில் அதிக வரி செலுத்தியதற்காக நடிகர் ரஜினிகாந்திற்கு விருது வழங்கப்பட்டது. விளையாட்டு. 18வது உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா வெள்ளி பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். பொருளாதாரம். புதிய வரி விதிப்பு முறை. ரூபாய் 2 லட்சம் வரையிலான ஆண்டு வருமானத்திற்கு வரி விகிதம் இல்லை.
2,50,001 முதல் 500,000 வரை 5%, ரூபாய் 500,000 மேல் 7,50,000 வரை ரூபாய் 12,500 பிளஸ் 10% வரி விகிதம், 7,50,000 மேல் 1,00,000 வரை 37,500 பிளஸ் 15% வரி, 1,00,000 மேல் 12,00,000 வரை 12,50,000 வரை ரூபாய் 75,000 பிளஸ் 20% வரி, 12,00,000 முதல் 15,00,000 வரை 1,25,000 பிளஸ் 25% வரி, ரூபாய் 15,00,000 மேல் 1,87,500 பிளஸ் 30% வரி. இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு கீழே இருக்கவங்க. அடுத்தது மூத்த குடிமக்கள் என்று சொல்லப்படுற அந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா புதிய வரி விதிப்பு முறை 2,50,000 வரை பார்த்திங்கன்னா வரி விகிதம் இல்லை, 2,00,000 முதல் 5,00,000 வரை பார்த்திங்கன்னா 5%, 5,00,000லேருந்து 7,00,000 வரைக்கும் பார்த்திங்கன்னா 12,500 பிளஸ் 10%, 7,00,000 முதல் 10,00,000 வரை பார்த்திங்கன்னா 37,500 பிளஸ் 15% வரி, 10,00,000 முதல் 12,00,000 வரை 75,000 பிளஸ் 20% வரி, 12,00,000 முதல் 15,00,000 வரை 1,25,000 பிளஸ் 25% வரி, 15,00,000 மேல் 1,87,500 ரூபாய் பிளஸ் 30% வரி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.